வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பற்றி ஒரு மூணு விதமான ட்ரிக்ஸும், அதுக்கப்புறம் கூடுதலாக பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம் விளையாடும்போது எனிமியை டார்கெட் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு கூடுதலாக ஒரு ட்ரிக்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா புரியாது. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாராவது வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். எப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, இதை வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்தோம்னா யார் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை வந்து நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன் பாப்அப் மெசேஜாக கொண்டு வர்றது எப்படின்றத இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் போய்க்கோங்க, வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க, அதில் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோ யுவர் கண்டென்ட், அதாவது இவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வராமல் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணாங்கன்றது காமிக்காது, டோட்டலாக உங்களுக்கு எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்றது தான் மட்டும்தான் காமிப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதையுமே காமிச்சிடறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது எத்தனை மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்றத காமிச்சிச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தான் ஸ்வைப் பண்ணாலும் உங்களுக்கு இத்தனை மெசேஜ் தான் வந்திருக்கு அப்படின்றது மட்டும்தான் காமிக்கும், யாரும் மெசேஜ் பண்ணியிருக்கன்றதை காட்டாது. இது ஒரு ட்ரிக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்களுடைய மெசேஜ் நான் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குண்ணா. அவங்க என்ன மெசேஜ் பண்ணாலும் அதை வந்து டக்குன்னு ரீப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறேன், எனக்கு தேவையில்லை. இப்போ யாருடைய மெசேஜ் பாப்அப்பில் உங்களுக்கு வரணும், டக்குன்னு வந்து மெசேஜ் பண்ணணுமோ அவங்கள வந்து டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாப்அப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு அலோ ஷோ யுவர் பாப்அப் அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போது ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நம்ம வந்து இங்கேருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கேருந்தே அவங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இது ஒரு நல்ல ட்ரிக் தான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அடுத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை நான் பார்க்கணும், பட் வந்து நான் பார்க்குறத அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா டைரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கலாம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, செக் இது இருக்கலாம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ரீடு ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வைக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை உங்களால் நீங்கள் பார்க்குறத அவங்களால் வந்து இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியாது, ஓகேங்களா. இது ஒரு இது, பட் வந்து இதில் வந்து இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டுமே இருக்குது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது, ஓகேங்களா. உங்களை வந்து பார்க்க முடியாது, நீங்களும் அவங்கள பார்க்க முடியாது, இதுதான் இதில் உள்ள மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. என்னுடைய நான் ஒருத்தனுடைய வீடியோ பார்க்குறேன், ஸ்டேட்டஸை பார்க்குறேன், அவனுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் இதில் நெகட்டிவும் சொல்லிட்டேன், ட்ரை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நாலாவது ட்ரிக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனிமியை டார்கெட் பண்ணுற செட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்ச்சில் ஆக்சஸ் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆக்சசபிலிட்டி அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வரும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்னிஃபையர்ஸ் கெஸ்டஸ் அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹோம், இதை வந்து நீங்கள் வந்து ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு மட்டும் கிடையாது, ஸோ இது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப்லேயுமே பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். எனி மீனிங் இங்கேருந்து இந்த மாதிரி வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்னு டச் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டபுள் டாப் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது.
இதுதான் வந்து நம்ம ட்ரிக்கில் பார்த்தது. ஸோ அடுத்த ட்ரிக்கில் நம்ம வந்து சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரிக் பிடிச்சிருக்கா? நிறையா ட்ரிக்ஸ் வந்து கூகுள் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நான் வீடியோ போட்டால் பார்ப்பாங்களான்னு தெரில, பட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.